பாதசாரிகளுக்கு முதலில் சாலையை கடக்க வழிவிடுங்கள். இந்திய சாலைகளை அனைவருக்கும் பாதுகாப்பானதாய் மாற்றுவோம். பக்லப் யங் இந்தியா பி த பெட்டர் கை. பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஹுண்டாய் மோட்டார் இந்தியா ஃபவுண்டேஷன் மற்றும் கலைஞர் செய்திகள். அது தொடர்ந்து நம்முடைய மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் திருவிக்கா அவர்களுக்கு ஒரு அரங்கம் ஒன்று அமைக்க வேண்டும், அதேபோல் சிலை திருவுருவ சிலை அமைக்க வேண்டும் என்று, இப்பொழுது மார்புலவ சிலை இருக்கிறது அது முழு உருவ சிலையாக அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார். எனவே அதேபோல் தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் மத்திய அமைச்சர் ஒன்றிய அரசு அமைச்சருமான கழகத்தின் பொருளாளர் அண்ணன் டிஆர் பால் அவர்களும் அதை வலியுறுத்தி இருக்கின்றார்கள். அந்த வகையில் அதற்கான அரங்கம் அமைப்பதற்கான இடம் ஏதேனும் இருக்க அரசு இடம் இருக்கிறதாக என்பதை ஆய்வு செய்வதற்காகவும், அதேபோல் சிலையினுடைய நிலை குறித்தும் ஆய்வு செய்வதற்காக இங்கே வந்தோம். எனவே இதை ஆய்வு செய்து மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அதற்குரிய முடிவு எடுப்பதற்கு நடவடிக்கைகள். இப்போ பத்திரிகையாளர் நலவாரியம் வந்து தாலுக்கா ரிப்போர்ட்டர்களுக்கு வந்து இன்னும் இன்னும் சேர்க்குற மாதிரி எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலைங்க சார். எல்லாமே பார்த்தீங்கன்னா மாவட்ட நிருபர்கள் அந்த மாதிரி தான் இருக்காங்க. அப்போ அதுக்கு என்ன சார் என்ன? அதாவது இந்த வாரியம் பிறந்து ஒரு இரண்டு ஆண்டு காலம்தான் ஆகிறது. எனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் நேரத்தில் சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் சொன்னார் பத்திரிகையாளர் நல வாரியம் அமைக்கப்படும் என்று. அதே போல் தேர்தலுக்கு பிறகு இந்த வாரியம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அலுவல் சாரா உறுப்பினர் என்று நியமிக்கப்பட்டு எனது தலைமையில் அந்த குழு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு 4-5 கூட்டங்களை நடத்தி பல்வேறு நிகழ்வுகள் குறித்து முடிவுகளை செய்திருக்கும் சிலது பரிசீலனை இருக்கிறது. அலுவல் சார் உறுப்பினர்களும் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி வருகிறார்கள். தொடர்ந்து விரைவில் அடிக்கடி அந்த குழு கூடி நல்ல வாரியம் கூடி அதற்கான நடவடிக்கைகள் எடுப்பதற்கு நிச்சயமாக பரிசீலிக்கும். டிஜிட்டல் சட்ட மசோதா நிறைவேறிச்சுன்னா தமிழ்நாட்டில் இந்த இந்தியாவில் இருக்கிற ஊடகங்களோட பத்திரிகையாளர்களோட சுதந்திரம் பறிக்கப்படுது. டெல்லியிலே எடிட்டல் ஸ்கில்ஸ் வந்து ஒரு ஆலோசனை ஒரு கட்டுரை வெளியிட்டிருக்காங்க சார். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் அந்த எதிர்ப்பு தெரிவிக்கிறது எந்த அளவுக்கு ஒரு எதிர்ப்பு இருக்கும்? ஊடக சுதந்திரத்தை மீட்டெடுப்பதற்கு தமிழக அரசு என்ன நடவடிக்கை? ஊடக சுதந்திரம் தொடர்ந்து பாதுகாக்க வேண்டும். ஜனநாயகத்தின் தூண்களில் ஒன்றாக இன்றைக்கு பத்திரிகை, எனவே ஊடகம், எனவே அது பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதிலே முத்தமிழ் ஐயா கலைஞர் அவர்கள் முதல்வராக்கும் பொழுது என்ன வந்து தெளிவான ஒரு நடவடிக்கை எடுத்தாரோ அதே போல தான் பத்திரிகை சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கு இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்களும் நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். எனவே அந்த வகையில் இன்றைக்கு கடந்த கால ஆட்சியிலே கூட ஆட்சியாளர்களால் பத்திரிகையாளர் மீது ஊடகவியாளர் மீதும் தேவையற்ற வழக்குகள் பொய் வழக்கெல்லாம் கூட புனையப்பட்டது. அது இந்த அரசு வந்த பிறகு அந்த முற்றிலுமாக அதை நீக்கியிருக்கிறது. எனவே தொடர்ந்து ஜனநாயகம் பாதுகாப்பதற்கு இந்த அரசு நிச்சயமாக நடவடிக்கைகளுக்கு மாண்புமிகு முதலமைச்சருடன் உறுதியாக இருக்கிறார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான எந்த சூழ்நிலை வந்தாலும் பத்திரிகையை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். சுதந்திரம் பாதுகாப்பு தேர்தல் வாக்குறுதிகள் வந்து 8% மட்டும்தான் நிறைவேற்றிருக்காங்க. அது நான் ஜனநாயக நாட்டில் யாரும் குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. பத்திரிகையாளர் வேறு அடிக்கடி அவரை சந்திக்கிறீங்க, அதனால் அவரும் ஏதோ சொல்லித்தான் ஆகணும். அதனால் சொல்லி கேட்டேன்.